வணக்கம், நான் உங்கள் செல்வா பேசுகிறேன். செல்வா கார்ஸோட ப்ரொப்ரேட்டர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ கார் வாங்கலாமா இல்லைனா யூஸ்டு கார் வாங்கலாமான்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். இன்றைக்கி இந்த மாடர்ன் வேர்ல்டில் நியூ கார் வெர்சஸ் யூஸ்டு கார் அப்படின்னு கம்பேர் பண்ணோம்னா, ஒரு மூணு முக்கியமான ஒரு கொள்கைகளை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை. இப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு டீச்சராக இருக்கேன், இல்லை வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி தினசரி யூசேஜ் தேவைப்படும். அப்போ ஸோ வந்து நான் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் போவேன் டெய்லியும், இல்லை வந்துட்டு ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் எனக்கு அப் அண்ட் டவுன் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா அது ஒரு செக்மெண்ட். இல்லை நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு மாதம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போகிறதுக்கு வண்டி தேவைப்படுதுன்னா நீங்கள் ஃபுல்லாக லாங் ட்ரிப்ஸ் தான் அதிகமாக போவீங்க. அப்போ அது ஒரு செக்மெண்ட், இது வந்து ஒரு தேவையாகும், நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கார்ஸ் இருக்கும், லார்ஜ் கார்ஸ் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்ஸுரி கார்ஸ் இருக்கும். இப்போ ஸ்மால் கார்ஸில் வந்துட்டு ஹேட்ச் பேக், செடான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அல்டோ, ஸ்விஃப்ட் டிசைரு இந்த மாதிரி வண்டி. இப்போ எஸ்யூவி டைப் வரும், லார்ஜ் வண்டி, இதில் வந்துட்டு இந்த இனோவா, எர்டிகா இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வரும். இப்போ மூணாவதாக ஒன்று இருக்குது, இப்போ என்கிட்ட நிறைய பட்ஜெட் இருக்குது அப்படின்னா லக்ஸுரி கார்ஸ் அந்த மாதிரி போகலாம். சரி ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்கா இல்லைனா உங்களை லாங் டிரைவுக்கா என்ன டிசைட் பண்ணியிருப்பீங்க? ரெண்டாவது என்ன சைஸ் கார் அப்படின்றதே டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, தேர்டு ஒன்று பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட். இப்போ ஒரு நியூ கார் வாங்கினீங்கன்னா அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், யூஸ்டு கார் அதே கார் வாங்கினீங்கன்னா அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், இதெல்லாம் கம்பேர் பண்ண வேண்டியதாகும். இப்போ அந்த ஒரு நியூ கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒன்று அந்த வண்டியை வந்து ரெடி கேஷில் எடுக்க போகிறீங்களா இல்லை இஎம்ஐயில் எடுக்க போகிறீங்களான்னு. இப்போ ரெடி கேஷ் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ புது வண்டி இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ ஸ்விஃப்ட் ஒரு 7 லட்சரூபா வருது அப்படின்னா செகண்ட்ஸில் அந்த வண்டி எவ்வளோ வருதுன்றதை பாருங்கள். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி பழைய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு 30%-45% வரைக்கும் லெஸ்ஸாகவே கிடைக்குது மார்க்கெட்டில். இப்போ ரெடி கேஷ் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்ணுங்க. இஎம்ஐயில் எடுக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி புது காருக்கே ப்ரிஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு சர்வீஸு, மெயின்டெனன்ஸு எல்லாமே கம்பெனிலேருந்து உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் வாரண்டி எல்லாமே கன்ஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. இப்போ நீங்கள் ஓவராலாக கம்பேர் பண்ணியிருப்பீங்க நியூ காருக்கும் யூஸ்டு காருக்கும் எவ்வளோ ப்ரைஸ் வித்தியாசம் வருது எல்லாமே. இப்போ ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அதை முழுக்க முழுக்க இன்வெஸ்ட் பண்ண போகிறது நீங்கள் தான். ஸோ வந்துட்டு உங்களுடைய மணியும் லாஸ் ஆகக்கூடாது, அட் த சேம் டைம் பொருளும் தரமாக இருக்கணும், இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ புது வண்டிக்கும் பழைய வண்டிக்கும் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு புது வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூவல் காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எல்லாமே இந்த வாரண்டி எல்லாமே போக உங்களுக்கு லெஸ்ஸான அமௌண்ட்டு தான் வரும். அதாவது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து பெர் இயர் வந்து ஒரு 15,000 தான் வரும். இப்போ அதே யூஸ்டு கார் எடுத்தீங்க அப்படின்னா யூஸ்டு கார் எடுக்கும் போது நல்ல சர்வீஸ்டு கார் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே சேம் மெத்தட் தான் வரும். ஒரு 15,000-20,000 தான் உங்களுக்கு வந்துட்டு பெர் இயர் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆகும். இல்லை நீங்கள் கார் வாங்கும் போது அவசரப்பட்டீங்க, ஒரு மெக்கானிக்கோ இல்லை ஒரு கன்சல்டன்ட் யாரும் கூட கூப்பிட்டு போகாமல் அதோட கண்டிஷன் என்னன்னு தெரியாமல் வாங்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் யூஸ்டு காஸ்ட்ல வந்து உங்களுக்கு லாஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் ஓவராலாக பார்த்ததுக்கப்புறமும் யூஸ்டு கார் வாங்கும்போது நம்ம சில பேராமீட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு யூஸ்டு கார் தான் வாங்க போகிறேன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த காரோட வரலாறு செக் பண்ணணும். அந்த வண்டி நம்பரை போட்டு நீங்கள் இருக்கிற ஷோரூமில் கொடுத்தாலே அந்த வண்டியோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருவாங்க. அந்த ஹிஸ்ட்ரி என்ன மாதிரி ஹிஸ்ட்ரி நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வண்டி வந்துட்டு கரெக்டாக கம்பெனியில் தான் வந்து சர்வீஸ் ஆகியிருக்கா, சர்வீஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்வீஸ் ரெக்கார்டு வந்துட்டு ஷோரூமில் வந்துட்டு அவங்களுக்கு என்ட்ராயிருக்கும், அந்த வண்டி நம்பர் போட்டாலே காட்டிடும். அதை வந்துட்டு முடிஞ்ச அளவு ஷோரூமில் போய் நீங்கள் கேட்கலாம், கேட்டோம்னா கொடுப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த வண்டி வந்து யூஸ்டு கார் வந்து கரெக்டாக கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு நம்பிக்கையாக இருக்குது இந்த கார் நல்லாயிருக்கும் அப்படின்னு அடுத்த பட்சம்னாலும் நீங்கள் அதை வாங்கும் போது இன்னும் நிறைய பேராமீட்டர்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ அந்த காரோட ஃபஸ்ட் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த காரை எடுத்துகிட்டு போயிருக்கலாம், எங்கனாலும் ஓட்டியிருக்கலாம். இப்போ போகிற வழியில் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியாது இல்லை, நிறைய ஆன்லைன் சிஸ்டம் ஆயிடுச்சு, போகிறப்ப வர்றப்போ ஃபோட்டோ எடுத்து ஃபைன் போடுறாங்க.
இப்போ அந்த ஃபைன்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் செக் பண்ணணும். அடுத்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு வண்டிக்கும் இனுக்கான ஒரு சேஸ் நம்பர் அண்ட் இன்ஜின் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வாங்க போகிற அந்த யூஸ்டு காரோட ஆர்சி வாங்கி பாருங்கள், அதில் இருக்கிற சேஸ் நம்பரும் காரில் வந்துட்டு ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அந்த வண்டியோட ஓனர்கிட்ட கேட்டாலே அவங்க காட்டுவாங்க. அந்த சேஸ் நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி தான் வாங்கி ஆகணும். கண்டிப்பாக வந்து இந்த மூணு விஷயமுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இது வந்து நீங்களே பார்க்கக்கூடிய விஷயம். இதுக்கு மீறியும் நிறையா உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா யூஸ்டு கார் வாங்க போகும்போது கண்டிப்பாக ஒரு ஆட்டோ கன்சல்டண்ட்டு இல்லைன்னா ஒரு மெக்கானிக் உங்களோட பர்சனல் சர்வீஸ் அட்வைசரை வந்து கண்டிப்பாக கூட்டு போய் நேரில் போய் வாங்குங்க. இல்லை நான் வந்து நியூ கார்ஸ் தான் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம். அங்கே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவே உங்களுக்கு எல்லா விஷயமே எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இப்போ வந்து நம்ம யூஸ்டு காருக்கும் நியூ காருக்கும் உள்ள வித்தியாசம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போது நம்ம வந்து கன்க்ளூஷன் வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ கார் வாங்கலாமா இல்லைன்னா யூஸ்டு கார் வாங்கலாமா, இதற்கான பதில் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுது. நியூ கார் அப்படின்னு வாங்கினாலே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ அதை அப்படியே கம்பேர் பண்ணிங்கன்னா யூஸ்டு கார் வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் வந்துட்டு ஒரு லேட்டஸ்ட் வண்டியாகவே ஒரு 3 இயர்ஸ் அந்த மாதிரி எடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு 30% 45% ரேட் கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ 7 லட்சரூபா கார் வந்து உங்களுக்கு 4 லட்சரூபாய்க்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்வீஸ். இப்போ புது வண்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அந்த 6 மந்த்ஸ் அந்த சர்வீஸ் டைத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு கம்பெனிலேருந்தே கால் பண்ணி எல்லாமே சர்வீஸ் பக்காவாக பண்ணிடும். இதே நீங்கள் யூஸ்டு கார் வாங்கினீங்க அப்படின்னா அது எல்லாமே டைமிங்க்கு நீங்கள் தான் செக் பண்ணணும், நீங்கள் தான் கொண்டு போய் சர்வீஸ்க்கு விடணும், எல்லாமே நீங்கள் தான் அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும். இது வந்து சரி. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது கார் வந்து 7 லட்சரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு இப்போ சின்ன கார் வாங்குறீங்க, ஒரு பெரிய கார் தேவைப்படுது, பெருசு வாங்க போகிறேன் மூவ் அப்படியே ஒரு அப்கிரேட் பண்ணும்போது அந்த காரோட வேல்யூ வந்து நீங்கள் ஏற்கனவே வாங்கின காரோட வேல்யூ வந்துட்டு ஃபுல்லாக டவுன் ஆகும், கண்டிப்பான முடியல. ஒரு 7 லட்சரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதோடய ஒர்த்து வந்து கண்டிப்பாக 5 லேக்ஸ் கிட்ட குறைஞ்சிடும். அப்படின்ற பட்சத்தில் இல்லை நான் பெர்மனண்ட்டாகவே அந்த காரை தான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நியூ கார் வாங்கலாம். யூஸ்டு காரில் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு 5 லேக்ஸுக்கு செகண்ட்ஸில் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒரு 1 இயர் 2 இயருக்கு அப்புறம் நீங்கள் முக்கியமாக பெருசாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து பாதிக்க போகிறதில்ல. ஒரு 5 லட்சரூபாய்க்கு வாங்குற கார் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4 லட்சரூபாய்க்கு போகும் ஒரு 1 இயர் 2 இயருக்கு அப்புறம். நீங்கள் வந்து ஒரு கார் பிரியராக இருக்கலாம். அடிக்கடி நான் 2-3 காரை எடுத்து 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 மாற்றுவேன், இல்லை ஒரு காரை எடுத்து கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு அடுத்து இன்னொரு கார் போவேன், அது கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு இன்னொரு கார் போவேன், அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக யூஸ்டு கார் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த விஷயங்கள் மட்டுமே ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். என்ன தான் நாங்கள் இவ்வளோ விஷயம் சொன்னாலும் உங்கள் உள் மனசுக்கு நீங்கள் புது வண்டி சூஸ் பண்ணுறீங்களா இல்லைன்னா ஒரு யூஸ்டு வண்டி சூஸ் பண்ணுறீங்களான்றத நீங்கள் தான் கண்டிப்பாக டிசைட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு எதுவும் குறைகள் நிறைகள் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.